கட்சி தொடங்க இருக்கும் ரஜினி சனியன்று இமயமலை செல்கிறார். அங்கே அவர் வழக்கமாக அறிவுரை பெறும் ஆன்மீக குருவிடம் ஆசி பெறவுள்ளார். சென்னையிலிருந்து ஷிம்லா செல்லும் அவர் அங்கிருந்து தர்மசாலா, ரிஷிகேஷ் வழியாக பாபா குகைக்கு செல்கிறார். வழக்கமாக இமயமலை சென்றால் 15 நாள் தங்குவது வழக்கம். ஆனால் இந்த முறை 4 நாள் மட்டுமே தங்கியிருப்பார் என கூறப்படுகிறது. திரும்பி வந்ததும் மாநாடு நடத்தி கட்சி பெயரை அறிவிப்பார் என நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன.